ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜிலேருந்து மேலே கூலிங் வருது, கீழே கூலிங் வரல சார். இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜு கம்ப்ளைண்ட் பார்க்கலாம் இன்றைக்கி. டபுள் டோர் பொறுத்த வரையும் உங்களுக்கு மேலே ஃப்ரீசரு, அந்த ஃப்ரீசர் கோல்டு தான் உங்களுக்கு, மேலே கோல்டு ஆகிற அந்த கோல்டு தான் வந்து கீழே செக்ஷனுக்கு அந்த கோல்டு வந்து தள்ளும். சிங்கிள் டோரில் அப்படி இல்லை, ஒரு ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் இருக்கும், அந்த ஃப்ரீசர் கோல்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் ஃப்ரிட்ஜு கோல்ட் ஆகிடும். அதே வந்து டபுள் டோரில் செக்ஷன் தனித்தனியாக பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு. ஃபஸ்ட்டு மேலே ஃப்ளோரில் வந்து நல்லா கோல்ட் ஆச்சுன்னா தான் கீழ் ஃப்ளோருக்கு அந்த ஃப்ளோ வந்து கூலிங் ஃப்ளோ வந்து கீழே தள்ளும். அதுக்கு கீழே தள்ளுறதுக்கோசரம் ஒரு சப்போர்ட்டிங் ஃபேன் வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த ஃபேன் தான் வந்து உங்களுக்கு மேலே இருந்து கீழே இதுக்கு வந்து கீழே ஃப்ளோருக்கு வந்து அந்த கூலிங்கை தள்ளும். அப்படி தள்ளிச்சு ப்ராப்பராக தள்ளிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆறாமல் வந்து உங்களுக்கு மேலேருந்து கீழே கூலிங் வந்துடும். அந்த ஃபேன் ரன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மேலே மட்டும்தான் கோல்ட் ஆகும், கீழே கோல்ட் ஆகாது. மேலே நல்லா ஐஸ் கட்டும், நல்லா கூலிங்காக இருக்கும், ஃப்ரிட்ஜ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும், பட் கீழே பார்த்திங்கன்னா கோல்டு வராது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா மேலே ஒரு ஃப்ளோயிங் மோட்டர் வச்சுருப்பாங்க, அதான் நான் சொன்னேன்னா மோட்டர் ஃபேன் மோட்டர் அப்படின்ட்டு. அந்த மோட்டர் ரன் ஆகலை அப்படின்னாக்கா கீழே வந்து கோல்டு வராது, ஃப்ரிட்ஜு வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது, அது வந்து ஃபேன் மோட்டர் ப்ராப்ளம். ஓகே, இந்த செக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபேன் மோட்டர் பின்னாடி ஃபேன் மோட்டர் பயோமீட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட்டர் இருக்கும், அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஃபேன் மோட்டர். இந்த ஃப்ளோ பண்ணுற ஃபேன் மோட்டர் தான் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வந்துடும். இது ரன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கீழே கோல்டு வராது. இதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபேன் மோட்டர் ரன் ஆகலைன்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் பயோமீட்டர், இது வேலை செய்யலை அப்படின்னாலும் உங்களுக்கு மேலே கோல்டு ஆகும், கீழே கோல்டு வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் செக்ஷன் பார்த்திங்கன்னா இது டைமர்னு சொல்லுவாங்க. இந்த டைமர் தான் டபுள் டோரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேன் மோட்டருக்கு, பயோமீட்டருக்கு, ஹீட்டருக்கு, மேலே இருக்கிற செக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் இது தான் வந்து பவர் சப்ளை ரன் பண்ணும். இது போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டர், டபுள் டோரில் ஹீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, மேலே வந்து உள் பக்கம் கோல்டு ஐஸ் கட்டாமல் பார்த்துக்கும். இது ஐஸ் கட்டலைன்னா தான் உங்களுக்கு கீழே கோல்டு வரும். வெளியே ஐஸ் கட்டலாம், ஆனால் உள் பக்கம் வந்து செக்ஷனில் ஐஸ் கட்டக்கூடாது. அதுக்கு வந்து இந்த ஹீட்டரை வந்து சப்போர்ட் பண்ணும். இது மூணுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகும். உங்களுக்கு இந்த இது ஃப்ரிட்ஜு ஆறாமல் ரன் ஆகும். இதாங்க, இந்த மூணுமே வந்து ஒரே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மூணுமே பயோமீட்டரு, ஹீட்டரு, ஃபேன் மோட்டர் இவ்வளோ தான். இது மூணுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த நாலுமே சேஞ்ச் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து இந்த மேலே கோல்டு வருது, கீழே கோல்டு வரல, அதாவது டபுள் டோரில். இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த டபுள் டோரில் வரதே வந்து டபுள் டோர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டே. இதுதான் சார் மேலே கோல்டு வருது, கீழே கோல்டு வருதுல, இது நிறைய கம்ப்ளைண்ட் தான். இது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இது நம்ம மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு அந்த கூலிங் கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது மாதிரி வேறு ஹோம் அப்ளையன்ஸில் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவேன். எங்கள் வீடியோ பண்ணாலும் வீடியோ பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா கமெண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கட்டும் ஹோம் அப்ளையன்ஸில், அது எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தான், அது உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக், அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.